இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி படங்களை தயாரித்து சம்பாதித்து பிறகு தமிழ் படத்தாலே எல்லாத்தையும் இழந்து கடனாகி சொல்றதால் தப்பு இல்லை. ஏன்னா சினிமா என்ன நிலைமையில் இருக்குன்றதா சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் அவர் கடன் பட்டிருப்பதை அடைப்பதற்கு எங்க போயிருக்காரு தெரியுமா? தெலுங்குல போய் கெஞ்சி கூத்தாடி புவன் கல்யாண் சிரஞ்சியுடைய தம்பி கிட்ட டேட் வாங்கி இப்ப 70% படம் முடிஞ்சிருக்கு. அதை முடிஞ்சா அந்த லாபத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் பட்ட கடனை அடைக்க போறார். கேரளாவில் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இங்கேயே நல்லா தான் இருக்காங்க, நாங்கள் யாரையும் குறை சொல்ல. ஆனால் சிலர் மட்டும் துரோகம் பண்ணுறாங்க. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா தொழிலை தெய்வமாக மதிப்பவர்கள் அங்கே நிறைஞ்சிருக்காங்க. மம்முட்டி சார், மம்முக்கான்னு சொல்கிறாங்க அவரை, மோகன்லால், இன்னும் பல ஹீரோஸ் கதையை கதையாக எடுக்கிறார்கள். இடையில வந்து ஒரு 5 குரூப் டான்ஸு 500 ரூபா எடுத்துக்கிட்டு வந்து வெட்ட வர்றது, ஆனால் வெட்டுப்படாது, ஹீரோவுக்கு மட்டும் படாது. ஒரு 300 துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை சுடுவாங்க, அவர் மேலே படவே படாது, ஆனால் அவர் ஒரு துப்பாக்கி வச்சுட்டு 300 பேர் சுடுவார். அன்னாச்சிரல்னு சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை, இயற்கைக்கு புறம்பானது இதெல்லாம். மக்கள் துப்புறான், அவ்வளோ பாடு துப்பாக்கியா அது? ஆம்பளை போல அது ஒன்றும் பேடி துப்பாக்கியா அது? இல்லை அறிவாளுக்கு என்ன கூர்மை இல்லாமல் போயிடுச்சா? 5 துப்பாக்கி ப்ரொடியூசருக்கே 500 துப்பாக்கி செலவழிக்கிற, 5 துப்பாக்கியை வையி ப்ரொடியூசர் ஏமாத்தணும்னு வெட்டு, ஷூட்டிங்களே வெட்டு. நான் கேரளான்னும் போது ஒரு இதயம் உள்ள ஒரு மனிதை பற்றி நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். இத்தனை கேரவான், நான் முந்தான ஒரு ஷூட்டிங் போனேன் சார், 7 கேரவான் சார், இருக்கிற ஆள் கம்மி தான், அதில் 4 பேர் உள்ளே சீட்டாடினாங்க. ப்ரொடியூசர் பணத்தில் சீட்டாடுறது, செல்ஃபோன் அதில் போய் பேசுறதெல்லாம் இங்கே தான் நடக்கும். ஆனால் ஒரு ஹீரோ வாழ்ந்து காட்டியிருக்கிறான், மம்முட்டி என்கிற ஹீரோ சொந்தமாக ஒரு கேரவான் வாங்கி கேரளாவில் ஷூட்டிங்னா அந்த கேரவான் அங்கே போயிடும், தமிழ்நாட்டில் ஷூட்டிங்னா கேரவான் இங்கே வந்துடும். ப்ரொடியூசருக்கு டீசலோ டிரைவர் பேட்டாவோ வாங்காத கேரவானுக்கு 10 செலவும், ப்ரொடியூசருக்கு அதை ஒரு புண்ணியவான் அந்த மம்முட்டி. எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு 50 கோடி 100 கோடி வாங்குறான், அதில் ஒரு சின்ன கேரவான் வாங்க முடியாதா? அதுக்கு டீசல் கொடுக்க மாட்டானா? 50 கோடி வாங்குறவங்களுக்கெல்லாம் டீசல் கொடுக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர் பணம் கொடுத்தா தாங்க நாங்கள் டீசல் போடுவோம். அதுக்கு ஒரு டிரைவருக்கு பேட்டா கொடுக்க, ப்ரொடியூசரை சிரமம் குறையும். வேற ஒன்றும் நான் சொல்ல, கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நாதி இல்லாமல் இழந்துட்டு போகிறான எல்லாத்தையும். அந்த ப்ரொடியூசருக்கு இந்த பணமாக அது மிச்சப்பட்டா அவன் குடும்ப குழந்தைகள் வாழாதா? ஆனால் இன்னும் சில இப்போ இருக்கிற ஹீரோக்கள்லாம் இடையில ஒரு சாங் போடணும், அதில் ஒரு 50 பெண்கள் ஆடணும், அப்புறம் அந்த ஹீரோயினை தான் வேணும், அதெல்லாம் சிரமம். ப்ரொடியூசருக்கு சிரமங்க இருக்கிறாங்க, அதுக்காக தான் நான் வேண்டிக்கிறேன். சிரமம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர். உங்களை பழத்து விட்ட ப்ரொடியூசர் அவன் வரும்போது, ப்ரொடியூசர் அவன் வரும்போது காரில் வந்திருப்பான், படம் எடுத்து எல்லாத்தையும் இழந்து இப்போ நடுவில் நடந்து போவான். நீ பார்த்துட்டு போறீங்களே, பார்த்துட்டு போறீங்களா? அவங்க கொடுத்த பணத்தில் வாங்கின கட்டிடம் ஆச்சே, அவங்க கொடுத்த பணத்தில் கார் வாச்சே, பார்த்துட்டு போய் என்ன இறக்கம்? இதயம் இல்லாதவர்களே, என்ன இறக்கம்? இப்போ கொரோனா வந்தத ப்ரொடியூசர் கவுன்சில் தயாரிப்பாளர்கள் எத்தனை நடிகர்கள் பணம் கொடுத்தீங்க? எத்தனை நடிகர் சொல்லுங்க? நான் ரஜினி சாருக்கிட்ட ஒரு கடிதம் எழுதி 1 ஹவரில் திருப்பி அவர் ஃபோனில் வந்தார் என் லைனுக்கு, என்ன ராஜன் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போயிட்டீங்க? இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ரொடியூசர்ஸுக்கு யாருமே உதவி பண்ணல சார், என்ன பண்ணணும் சொல்லுங்க, நம்ம பண்ணிடலாம். அப்புறம் அவர் ஒரு 1000 அமௌண்ட் அரிசி அனுப்பி வச்சார், அது டைரக்டருக்கு ஒன்று கொடுத்தாரு, நடிகருக்கு கொடுத்தாரு, பெப்சி தொழிலாளர் அத்தனை பேரும் கொடுத்தாரு, அதெல்லாம் ப்ரொடியூசருக்கும் கொடுத்தார். அதை வாங்கி எங்கள் ப்ரொடியூசர் 5 பேருக்கு 20 கிலோ 20 அரிசி கொடுத்தோம். அந்த நிலைமையில் எங்கள் ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க. அவங்க பணத்தை எண்ணி பாருங்கள், யார் யாருக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு. நான் அதுக்காக எல்லாத்தையும் கொடுன்னு எல்லாரையும் சொல்லவே முடியாது. ஒரு மனித அபிமானம், மனித தர்மம், மனித நேயம், இதுதாங்க மனுஷன். நீ கோட்டு சூட்டு போட்டு பட்டு சேலை கட்டிட்டு பீடபிள்யூடி காரில் வந்தீங்கன்னா நீ மனுஷன் இல்லை. உள்ளாடை, மனதுக்குள்ளே இருக்கிற மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம், மூணும் சேர்ந்து யார் இருக்கோ அவன்தான் மனிதன். அவனுக்குள்ளே இருப்பது மனிதம். அதைத்தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், வாங்குற படத்தில் கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க. உங்களை காப்பாற்றுன ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க.
நான் இன்னொன்றுக்கு வர்றேன். நான் தமிழ்நாட்டில் யாரையும் பேர் சொல்லலன்னு சொல்ல ஏதோ நான் சொல்லலை. இப்போ யார் தமிழ்நாட்டில் இருக்கலாம் தர்மவான்கள், வள்ளல் பெருமக்கள், வாரி வழங்குபவர்கள், நம்ம அவங்களாம் குறை சொல்லக்கூடாது. இப்போ பாருங்கள், போன நான் அஞ்சாறு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், ஒரு படம் பேர் சரியில் இருக்கு, பெரிய படம், ராம் சரண் ஹீரோ, யாரோ சீனுன்னு ஒரு டைரக்டர், பெரிய செலவில் எடுத்த படம், பெருசாக எதிர்பார்த்தாங்க, ஓடலை சார், மூணு நாள் நாலு நாள் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே ஓடலை. வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை லாஸ், ப்ரொடியூசர் லாஸ் சார். இப்போ அந்த ஹீரோ அதில் நடித்த ஹீரோ ப்ரொடியூசர் கேட்காமலே 15 கோடி ரூபாய் எடுத்துட்டு ப்ரொடியூசர் வீட்டுக்கு போகிறார் சார். ப்ரொடியூசர் போய் இந்த 15 கோடி வாங்கிக்க, ஏன் நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் கொடுக்கணும், இந்த படம் வாங்கியது யான் ஹீரோ என்பதாலே, ப்ரொடியூசர் யாருன்றதால வாங்கலை, டைரக்டர் யாருன்ற வாங்கலை, ஹீரோ ராம் சரண்ன்றதால வாங்கினாங்க. இந்த படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்கள் பணம் திருப்பி தரணும், அது உங்ககிட்ட இல்லை, பணம் லாஸ் ஆகிட்டீங்க, இந்த பணத்தை கொடுத்து அவங்கள காப்பாற்றுங்க என்று அந்த ஹீரோ ராம் சரண், சிரஞ்சீவி மகன், கொடுத்து அந்த ப்ரொடியூசரை காப்பாற்றுறேன் சார். டைரக்டர் சார், டைரக்டர் 5 கோடி, அவர் வாங்கின சம்பளம் ஏதோ ஒரு 10 கோடியோ 15 கோடியோ இருக்கலாம், அதில் 5 கோடி எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூசர் கொடுத்து இதையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது மனிதாபிமானமா? இப்போ சார், 5 நாளைக்கு முன்னால் பிரிபாஸ் பாகுபலி ஹீரோ, இப்போ கீதா ராதேஷ்யாம் ஒரு படம் சார், பெரிய பட்ஜெட் படம், அது ஃபெயிலியர் சார், பெரிய ஹீரோ தான் ஃபெயிலியர், இது யார் பண்ண தப்போ? எல்லா படமும் ஹீரோவுக்காக ஓடல சார், எங்கள் டைரக்டருங்க ஓட வைக்கிறாங்க சார், எங்கள் டைரக்டர் உதயகுமார் போல, எங்கள் டைரக்டராக நான் என்ன சொல்கிறேன், தோல்விக்கும் ஹீரோ தான், நம்ம டைரக்டர் தான் தரணும், வெற்றிக்கும் டைரக்டர் தான் காரணம், ஹீரோக்கள் மட்டும் சம்பளத்தை ஏற்றிக்கணும், ஓடனா ஓடலைன்னா குறைச்சிக்கூடாது, அது ஒரு நல்ல பிரின்சிபல், அற்புதமான பிரின்சிபல். அந்த ராதே ஷியாம் தோல்வி அடைஞ்சதால் அவருக்கு சம்பளம் 100 கோடியா சார், அதில் ஃபெயிலியர் ஆன உடனே என்ன பண்ணுறாரு, 50 கோடி எடுத்துக்கிட்டு ப்ரொடியூசர் வீட்டுக்கு போய் என் சம்பளத்தில் 50 கோடி பிடிங்கன்னு சொல்லியிருக்கார். அவர் மறுத்திருக்கார், இல்லை இல்லை அதே மாதிரி தான், பணம் வாங்கியது ஹீரோ வச்சு தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாங்க, ஏன்னா மக்கள் ஹீரோவுக்கு தான் வராங்க, அதனால் அது என் வெற்றி இல்லை தோல்வியும் நான் தான், இந்த 50 ரூபா வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து முடிங்க அப்படி. இப்போ சார் 1 வீக் ஆகுது, அந்த செய்தி எவ்வளோ குளுமையாக இருக்கிறது நமக்கு. நம்ம இப்போ அந்த ராம் சரணையும் பிரபாசையும் வணங்குகிறேன், அவங்க தெலுங்காரங்க, நான் தமிழ் ஹீரோக்களை வணங்க வேண்டும், தமிழ் ஹீரோக்களை வணங்க வேண்டும். இப்படிப்பட்ட செய்திகள் படம் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, முதல்ல ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஒருவேளை ஆல்ட்டா வெற்றியில் மட்டும் பண்டு கொண்டு 10 கோடி கூட ஏற்றிக்கிறோமே, இந்த தோல்வியிலும் பங்கு கொள்ள வேணுமா வேணாமா? இதுதான் என்னுடைய வேண்டுகோள், கேள்வி கூட இல்லை, வேண்டுகோள். செய்தால் நீங்கள்லாம் தெய்வங்கள், எங்களால் வளர்த்தோடு படுவர் தான் தெய்வங்களாக நான் மதிப்பேன். ராஜன் சார் சொன்ன மாதிரி சும்மா டமால் டுமில் நம்ம ஹீரோக்களையெல்லாம் நீங்கள் ரொம்ப ஓவராக இது பண்ணுறீங்கண்ணே, ரொம்ப தப்பு. நீங்கள் ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோக்களையெல்லாம் இல்லை, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு போட்ட ஒரு நடிகன் உலகத்தில் யாருமே கிடையாது. நான் சொல்ல, நீங்கள் பொதுவாக சொன்னீங்க, பொதுவாக சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன், நீங்கள் பொதுவாக தான் சொன்னீங்க, யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் யார் யார் பண்ணாங்கன்னு. நீங்கள் விஜயகாந்த் இன்னைக்கு வரையில் விஜயகாந்துடைய, அதாவது நான் சின்ன கவுண்டர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போகிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இவர் வந்து ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டுறாரு, நம்மளுக்கெல்லாம் ஒரே டென்ஷன் ஆயிடுது, நைட்டெல்லாம் அவர் நல்லவர் தானேப்பா, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அண்ணனுடைய குமுறல் வேறு, பட் இருந்தாலும் நம்ம நல்லத்தையும் பேசணும். நான் சின்ன கவுண்டருக்கு முன்னாடி ஊமை விழிகள் டைம்லேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், உழவன் மகன் படப்பிடிப்பில் என்னை அப்படியே இப்படி தூக்கிட்டு போவார் சார், தூக்கிட்டு போய் கோனார் மெஸ்ஸில் உட்காந்து வச்சு இது தின்னு எலும்பு நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன்ட்டு எனக்கு தனியாக ஊட்டி விட்டவர் அவர். அது மட்டுமல்ல, தன் படத்துலேயும் சரி வெளியே எந்த திரைத்துறையினர் யார் பசியோடு வந்தாலும் அவங்க சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு பின்னாடி டைனிங் டேபிளை கட்டி வச்ச ஒரே நடிகன் விஜயகாந்த். அதே அண்ணன் சொன்னார்,
இனி கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சிங்க, நீங்கள் அடித்ததுனுடைய விளைவு எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு ஏதாச்சும் தேவையான்னு கேட்டார். உடனே செல்லுமணி சார், எத்தனை பேருக்கு தேவைப்படும் சார்? உடனே நம்ம ஆள் கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டாரு, அவர் விட மாட்டார், எல்லாத்துக்கும் வேணும் சார். அப்படியாப்பா, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சார், ஒரு 2500 மெம்பர் இருக்காங்க, ஒரு 2000 பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு 500 பேரில் ஒரு 400 பேர் சுமாராக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த 100 பேரில் ஒரு 10 பேர் தான் நல்லா இருக்கிறாங்க டைரக்டர்களில். அவர் கன்ஃபியூஸ் ஆகி போய், நீங்களே ஒரு நம்பரை சொல்லுங்க, நான் அனுப்பி விட்டுறேன்ட்டார். ஸோ அவர் அனுப்பின உடனே பக்கத்தில் ரைட்டர் அசோசியேஷனில் நம்ம ரங்கநாதன், சார் சார் அந்த ஃபோனில் கொஞ்சம் எங்களுக்கு வேணும்னு கேளுங்க சார், சார் சார் கொஞ்சம் இந்த ரைட்டர்ஸ் யூனியனுக்கு வேணுமா சார் அப்படின்ற. பாக்யராஜுக்கு தெரியாது, நாங்களே அதுக்கு அரேஞ்ச் பண்ணோம். இதெல்லாம் உண்மை கதை. அவர் கேட்ட உடனே கொடுக்குற ரஜினி சாரை நம்ம மறக்கக்கூடாது. கேட்காமையே கொடுத்தது யார் தெரியுமா? நீங்கள் சொன்னீங்களே அஜித். அஜித் பட தயாரிப்பாளர்கள் தோல்வியை தழுவும் போதெல்லாம் திரும்பவும் கூப்பிட்டு அடுத்த படத்தை கொடுக்கும் ஒரு நடிகர் வந்து அஜித். கொடுத்து கொடுத்து அப்புறம் முடியாமல் விட்டது கூட சில கதைகள் இருக்குது, அது அண்ணனுக்கு தெரியும். ஸோ யாரையும் அப்படி டப்பாக சொல்லிட முடியாது. அதாவது ஹீரோக்களை பழக்கம் ஆயிட்டாங்க சார், சம்பளம் வாங்கினோடனே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க சார். என்னென்ன சம்பளம் வாங்கினோடனே படம் ரிலீஸ் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, திருப்பி எடுத்தெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதனால தான் அந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லைன்னா சில ஹீரோக்கள் அந்த படம் ரிலீஸுக்காக திருப்பி அந்த கடனை கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பஞ்சாயத்துக்கள்லாம் நடக்குது. ஸோ அதை விட்டுருங்க. ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா, இன்றைக்கி சினிமா நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். சினிமா உலகத்தை விட மிகச்சிறந்த ஒரு உலகம் வேறு எதுவுமே கிடையாது. சினிமா துறை மாதிரி அற்புதமான ஒரு மீடியா உலகத்தில் எதுவுமே கிடையாது.